ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனையை போட்டு அனைவருக்கும் வணக்கம். அனுபவ ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்தெந்த பேங்கில் அக்கௌண்ட் வர சொல்ல ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கும் கூட்டுறவு வங்கி, இந்த கூட்டுறவு வங்கியில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும், தனவரவு இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6-8 மறைந்திருந்தாலோ அல்லது அந்த பேங்குக்கு அதிபதியான குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து 6-8 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரன்னிங்கில் கொண்டு வந்துட்டுருக்கிறீங்க, ஆனால் உங்களால் கரெக்டாக கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியாது. அப்போ இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாச்சுன்னா, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானை வந்து உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வந்து அவர் 5வது அதிபதியும் அவர் தான், 8வது அதிபதியும் அவர் தான். அவர் கண்டிப்பாக நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி அதை முழுமையாக கண்டினியூ பண்ணி கொண்டு வர முடியாது. ஏதோ ரூபத்தில் வந்து அது வந்து தடைப்பட்டு தான் இருக்குமே தவிர அந்த அக்கௌண்ட் வரவு செலவு தேங்க தான் செய்யும். அப்போ அந்த தேக்கத்தை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ரீஆக்ஷன் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் வந்து வேறு பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து மெயினாக வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் எல்லாம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும். இதே சரி, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தாய் மாமன் உறவு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அல்லது அக்கம் பக்கத்தில் யாராவது கூட்டு போங்க, அவங்கள வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரமாக நல் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.